வணக்கம் கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நாம் நிகழ்த்தியிருக்கிறோம் சார் வணக்கம் சார் இன்றைய இப்போ இந்த சூழல் இப்போ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பரபரப்பாக பேசப்படுற விஷயமா வந்து ஜாகர் நாயக் மேற்று இருக்கு அதாவது அவருடைய பேச்சினால் உந்தப்பட்டு கல்கத்தாவில் வந்து மேற்கு வங்கத்தில் இப்படி ஒரு தீவிரவாத செயல் நடைபெற்றதுன்னு அந்த பயங்கரவாதிகளே வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நடுவணு நடவடிக்கை எதுக்கு இந்த நடுவணுனுடைய நடவடிக்கையை எதிர்க்கு இஸ்லாமிய அமைப்புகள் பெரும்பாலானோர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முதலாவதாக டாக்டர் சாக்கிர் நாயக் யார் என்ற ஒரு அறிமுகம் நிச்சயமாக தேவை மும்பையை சேர்ந்த ஒரு மருத்துவர் பேசிக்கலி ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு மருத்துவர் பிறகு அவர் வந்து ஒரு இஸ்லாமிய அறிஞராக இஸ்லாமிய பரப்புரவையாளராக மாறுகிறார் அது மட்டும் அல்லாமல் பல்வேறு மதங்களையும் சர்வ மதங்களையும் ஆய்வு செய்தவர் இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி இன்னும் பல மதங்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கம்பேரிட்டிவ் ரிலிஜியஸ் ஸ்டூடெண்ட் என்று கூட அவரை சொல்லலாம் அவர் வந்து உலகம் முழுவதும் புகழ்பெற்றவர் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் அவருடைய உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான உரைகள் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு உலகத்தில் எந்த நாட்டில் அவர் பிரச்சாரம் செய்தாலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு நிலையை தான் நாம் பார்க்கின்றோம் அவர் எனக்கு தெரிந்து எந்த ஒரு உரையிலையும் பயங்கரவாதத்தையோ அல்லது தீவிரவாதத்தையோ அதாவது அப்பாவிகளை கொள்ளக்கூடிய பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் அவர் நியாயப்படுத்தி பேசினதாக எந்த ஒரு வரலாறும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் பயங்கரவாதத்தை பற்றியான ஒரு சிறப்பு உரை அவர் மும்பையில் நிகழ்த்துகிறார் அந்த உரையில் அவருடன் சேர்ந்து பேசியவர் மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி நீதிபதி நீதியரசர் ஹெச் சுரேஷ் அவர்கள் அந்த உரையிலே மிக தெளிவாக அப்பாவி மக்களை கொள்ளக்கூடிய பயங்கரவாதத்தை கண்டித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கேள்வி நேர நிகழ்ச்சியில் மும்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலை மிக வன்மையாக கண்டித்திருக்கக்கூடிய வரலாற்றை பார்க்க முடிகின்றது அவருடைய உரையை கேட்க முடிகின்றது அது மட்டும் அல்லாமல் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் பல்வேறு விஷயங்கள் பொதுவாக இருக்கின்றது அந்த பொதுவான விஷயங்களினுடைய அடிப்படையில் ஒரு சமய நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அதே உரையில் ஒரு ஒரு பத்திரிகையாளர் செய்தியாளர் கேள்வி கேட்கும்போது அதற்கும் பதில் சொல்கின்றார் இன்னும் சொல்லப்போனால் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஹிந்துவிசம் அண்ட் இஸ்லாம் இஸ்லாத்திற்கும் இந்து மதத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் குறித்து அவர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூல் வந்து தமிழில் கூட நம்முடைய பேராசிரியர் ராஜாகனியால் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த நூலுக்கு நம்முடைய தவத்திரு பொன்னம்பல அடிகளார் வந்து முன்னுரை கொடுத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு இஸ்லாமிய அறிஞரை இதுவரை அவர் இந்த நாட்டில் பிரிவினைவாதத்தையோ அல்லது தீவிரவாதத்தையோ தூண்டியதாக எந்த ஒரு சம்பவமும் இந்த நாட்டிலே நடைபெறாத ஒரு நிலையிலே எங்கேயோ பங்களாதேஷில் நடைபெற்ற அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒருவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி டாக்டர் ஜாக்கிர் நாயக் மீது மத்திய பாஜக அரசும் அதே போல் மராட்டியத்தை பாஜக அரசும் குற்றம் சுமத்துவது ஒரு பெரிய அவர்களுடைய தூர நோக்கத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்கின்றேன் இல்லை இப்போ குற்றம் சுமத்தியிருக்கிறது நேரடியாக நடுவணு கிடையாது வங்கதேச அரசே அவரை விசாரிங்க அவரை பத்தி விசாரிங்க ஏன்னா இங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்ததுக்கு அவர் தான் காரணம்னு தாக்குதல் நடத்தினவங்களே சொல்லியிருக்காங்க இவரோட பேச்சுக்கிட்ட தான் நடத்தினேங்கிறப்ப அப்போ வங்கதேச அரசு சொல்லுது இல்லை வங்கதேச அரசு எனக்கு தெரிந்து அதிகாரபூர்வமாக சொன்னார்களா என்பது எனக்கு தெரியவில்லை இல்லை பத்திரிகைகளில் வந்த செய்திகள் தான் பத்திரிகைகளில் ஊடகங்களில் வந்த செய்தியை வைத்துக்கொண்டு நாம் வந்து மறக்க முடியாது உதாரணமாக அதே ஊடகங்கள் என்ன சொல்கின்றது மலேசியாவிற்கு அவர் செல்ல தடை என்று சொல்கிறது அதே மலேசியாவில் மூன்று மாதங்களுக்கு முன்பு பிரமாதமான பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்கின்றார் அந்த நாட்டினுடைய பிரதமர் உள்பட அந்த நாட்டினுடைய அரசர் உள்பட பலரும் வந்து அவருடைய உரையை கேட்டிருக்கிறார்கள் எனவே வந்து இந்த அரசு வந்து தொடர்ச்சியாக இப்படி இவருடைய உரையை கேட்டு தூண்டி பயங்கரவாத செயல்களை செஞ்சாங்கிறத வாதத்துக்காக எடுத்துக்கொண்டால் அந்த வாதம் எல்லார் விஷயத்திலும் நடந்திருக்க வேண்டும் அல்லவா உதாரணமாக நான் சொல்கின்றேன் பாபரி பள்ளிவாசல் தகர்ப்பு இதற்கு யார் காரணம் எல்கே அத்வானியினுடைய ரத யாத்திரை காரணம் என்று சொல்கின்றேன் எல்கே அத்வானி சோமநாதபுரத்திலிருந்து அயோத்தி நோக்கி ரத யாத்திரை சொல்கின்றார் அவருடன் கூட சென்றவர் இன்றைய நம்முடைய பிரதமர் வந்து நரேந்திர மோடி போகும் இடங்களெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு முயற்சி பேசுகின்றார் பாகல்பூரில் பெரிய கலவரம் நடைபெறுகின்றது எனவே வந்து அதில் கலவரத்தில் ஈடுபட்டவங்க எல்கே அத்வானியால் தூண்டப்பட்டு பேசினான்னா எல்கே அத்வானி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரா அது மட்டுமல்ல மும்பாயிலே நடைபெற்ற கலவரம் இது குறித்து நான் சொல்லவில்லை செய்தியாளர்கள் சொல்லவில்லை மும்பாய் கலவரத்தை குறித்து மாறாட்டி மாநில அரசு அமைத்த நீதியரசர் ஸ்ரீ கிருஷ்ணாவினுடைய விசாரணை ஆணையம் பால் தாக்கரே ஒரு இராணுவ தளபதியை போல இந்த கலவரத்தை முன்னின்று நடத்தினார் அவருடைய அவர் நடத்தக்கூடிய சாம்னா பத்திரிகை தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பால் தாக்கரே மீது என்ன நடவடிக்கை அவர் இறந்தபோது அரசு மரியாதையுடன் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் குஜராத் கலவரத்தை எடுத்துக்கொள்வோம் இரண்டாயிரத்தி ரெண்டில் சபர்மதி எக்ஸ்பிரஸில் நடைபெற்ற அந்த கோர விபத்தை தொடர்ந்து நரேந்திர மோடி அன்றைய குஜராத் முதலமைச்சர் என்ன பேசினார் ஆதாரங்கள் இருக்கின்றது அதன் காரணமாக பெரிய கலவரங்கள் நடைபெற்று இன்று வரைக்கும் விசாரணை நடைபெறுகின்றது எனவே ஒரு ஒரு பேச்சாளர் ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் மக்களை கவரக்கூடியவர் பேசக்கூடிய பேச்சு தான் தூண்டியது என்று சொல்லி ஒத்துமொத்தமாக இன்றைக்கு என்னென்னா அவருடைய குழுவினர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தையே கூட மும்பையில் கூட்ட முடியாத அளவுக்கு அவர்கள் செய்தியாளர்கள் கூட்டம் நடத்துவதற்கூட அனுமதிக்க கூடாது என்று சொல்வது நான் திரும்பவும் சொல்கின்றேன் இதை வந்து ஒற்றை ஜாகிர் நாய்க்கு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை நாம் பார்க்கக்கூடாது இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற அரசாக ஒரு நாடாக நீடிக்க விரும்பக்கூடியவர்கள் இதை வந்து இது ஜாகிர் நாய்க்கு வந்து இப்போ கடைசியாக இருக்கிறார் இவருக்கு முன்னால் டி ஸ்டார் செட்டில்வாட் இலக்காக்கப்பட்டார் அவர் என்ன பாவம் செய்துவிட்டார் அவர் வந்து குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி சட்ட ரீதியான உதவிகளை செய்து வந்தார் இன்று அவர் நடத்தக்கூடிய ஜாக்கி நாயக் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகர் தாடி வைத்திருக்கிறார் தொப்பி போட்டிருக்கார் சொல்லலாம் தீஸ்டா செற்றோர் முழுக்க முழுக்க ஒரு மதசார்பற்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டாளர் அவர்களை முடக்கினார்களே முடக்கி இருக்கிறார்களே நாராயண் அபோல்கர் எதற்காக கொல்லப்பட்டார் பன்சாரே எதற்காக கொல்லப்பட்ட பாஜக அது வேற விஷயம் பட் அவர் எந்த கொலை செய்தவர்களும் நாங்கள் செஞ்சாங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க ஆனா ஆதாரங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றது பன்சாரே எதற்காக கொல்லப்பட்டார் அடிப்படையில் அவர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு அரசியல் சிந்தனையாளர் சத்ரபதி சிவாஜியினுடைய உண்மையான வரலாற்றை மக்களுக்கு எடுத்துரைத்தார் சத்ரஜிபதி சிவாஜி வந்து ஒரு மதசார்பற்ற ஆட்சியாளராக இருந்தார் அவருடைய மேய்காப்பாளர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள் அவருடைய அந்தரங்க செயலாளர் முஸ்லீமாக இருந்தார் அவருடைய படையில் ஐம்பது படைப்பிரிவுகளுடைய தளபதிகளாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் அப்போ இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படு அவர் கொல்லப்பட்டார் அது மட்டுமல்லாமல் நான் கேட்கின்றேன் ஜாகிர் நாயக்கினுடைய உரையினால் தூண்டப்பட்டு இந்த பயங்கரவாத சம்பவம் நடைபெறுகின்றது என்றால் பழைய வரலாற்று உற்றுவனா தாக்கரேயை பற்றி சொன்னேன் எல்கே அத்வானியை பற்றி சொன்னேன் ரெண்டாயிரத்து ரெண்டில் நரேந்திர மோடி சொன்னது சொன்னேன் இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்திருக்கின்றது முதலில் லவ் ஜிஹாத் என்றார்கள் அதற்கு பிறகு கர்வாபிசி என்றார்கள் அப்புறம் வந்து மாட்டிறச்சியை வச்சு அரசியல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மாட்டிறச்சி மாட்டு தோலை கொண்டு போனதாக சொல்லி நான்கு தலித்து இளைஞர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதை தூண்டியவர் மகாந்த அத்வைத்யநாத் என்று நான் சொல்லவா சாதி சாதி பிரகாஷ் என்று சொல்லவா மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கிரிராஜ் கிஷோர் என்று சொல்லவா அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இல்ல இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்தவரையும் பாஜக அரசு மத்திய அரசு அது தொடர்ச்சியா தொடர்ச்சியா நீங்க சொல்றீங்க ஆனால் இப்ப வந்து சொல்ல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறது வங்கதேச அரசு மலேசியாங்கிற ஒரு நாடு மலேசியாவை நீங்கள் இந்துத்துவ நாடா பார்க்க முடியாதுல்ல அதுவும் தடை விதிச்சிருக்கு பிரிட்டன்லையும் தடை விதிச்சிருக்குங்கிறப்ப இதை நம்ம எப்படி பார்க்குறது இதுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு எப்படி நம்ம தொடர்பு கொடுக்கணும் முதலாவதாக இந்த செய்திகள் அனைத்தையும் நான் மறுக்கிறேன் எனக்கு தெரிந்து வங்காள சேர்ந்த எந்த ஒரு அரசு அதிகாரியோ அல்லது அமைச்சரோ அல்லது இப்போ வங்கா வங்களாதேசத்தினுடைய வெளியுறவுத்துறையோ போன்று எங்கள் டாக்காவில் இது போன்ற ஒரு பயங்கரவாத செயல் நடைபெற்றது அந்த செயலிலே ஈடுபட்டவர்கள் இது போன்ற ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இவரை விசாரிக்க வேண்டும் என்று முறையாக நம்முடைய வெளிவகாரத்துறை அமைச்சருக்கு எந்த தாக்கிது வந்ததாகவும் தகவல் கிடையாது முதலாவதாக இரண்டாவதாக மலேசியாவில் இந்த தடையே இல்லை அந்த தடை இருந்தது என்று சொன்ன அந்த பத்திரிகை கூட பிறகு நாங்கள் தவறான தகவலை கொடுத்து விட்டோம் என்று அதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கொள்ளக்கூடிய விஷயத்தை பேச முடியும் இல்லை நான் மூன்றாவதாக மூன்றாவதாக இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அங்கே செல்வதற்கு விசா கொடுப்பதற்கு மறுத்தார்களே தவிர அவருடைய நிறுவனம் இன்னும் சொல்ல போனால் அவருடைய பீஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய தலைமையகமே இங்கிலாந்தில் தான் இருக்கின்றது அங்கே கூட அதை முடக்குவதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டதாக இல்லை அவருடைய உரைகளை நீங்கள் கேட்டால் பொதுவான மக்கள் கேட்டால் அவர் நிச்சயமாக ஒருபோதும் பங்களாதேசத்து நடந்த நடந்தது போன்ற பயங்கரவாத தாக்குதலை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் முதன் முதலில் ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர் இன்று பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஐஎஸ்ஐஎஸை பற்றி அவர் சொன்ன வாசகம் என்னவென்றால் இட் இஸ் நாட் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா பட் இட் இஸ் ஆன்டி இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அது ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசல்ல ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு விரோதமான விரோதமான எதிர்ப்பான அரசு என்று மிக தெளிவாக பறைசாட்டி இருக்கின்றார் அதாவது இந்த நாட்டில் வந்து ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்வேன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சிமின்னு சொல்லுவாங்க சிமி அமைப்பை வந்து இரண்டாயிரத்தி இரண்டிலேயே வாஜ்பாய் அரசு தடை செய்து விட்டது அந்த அமைப்பில் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் இப்போ வர செய்தி பாருங்கள் இங்கே சென்னையில் நடந்த ரயில் இதுக்கு சிமிகார ஆட்கள் தான் காரணன்னு அவங்க வயசை பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்து சிறுவர்களாக தான் இருந்திருப்பாங்க அந்த அமைப்பை தடை செய்யும் போது அதே போன்று தான் ஒருவரை வந்து குற்றம் சாட்ட வேண்டும் ஒருவரை வந்து கட்டம் கட்ட வேண்டும் என்றால் இவர்கள் எந்த அளவுக்கும் செல்வார்கள் அதிலும் ஊடகத்தார்களில் ஒரு சிலர் நான் எல்லா ஊடகத்தாரையும் நான் சொல்லவில்லை எந்தவிதமான விதமான பொறுப்புணர்வும் இல்லாமல் ஜாக்கிர் நாயக்கிடம் ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பூர்வாங்க விசாரணையே செய்யாமல் ஆங்கில தொலைக்காட்சியினுடைய ஒரு நெறியாளர் என்ன சொல்கிறார் எல்லாமே வந்துவிட்டது இனி என்ன விசாரணை தேவை அவரை தந்திப்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு த்ரூட் பிகின்ஸ் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்றார் உண்மை இங்கிருந்து தொடங்குகிறதுன்னு சொல்றார் நான் சொல்கின்றேன் பொய்மே அங்கிருந்து தான் தொடங்குகிறது மூன்று அரசுகளும் மறுத்தது என்பதை திட்டமிட்டு பரமப்படுகிற ஒரு பொய் அப்படின்னு சொல்றீங்க நிச்சயமாக அதாவது மலேசியாவில் தடையே கிடையாது வங்களாதேச அரசு இதுபோன்ற எந்த விதமான தாக்கிதையும் இந்தியாவுக்கு அனுப்பியதாக எனக்கு தெரியவில்லை அப்படி எந்த ஒரு செய்தியும் எந்த ஊடகத்திலையும் வரவில்லை இங்கிலாந்தை பொறுத்தவரை இன்று வரைக்கும் அவருடைய பீஸ் தொலைக்காட்சியும் அது தொடர்ந்து தொடர்பான அறக்கட்டளைகளும் இன்னும் அங்கே செயல்பட்டு வருகின்றன நமது கேள்விக்களம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும்